சமய எரிவாயு தட்டுப்பாடு திருகோணமலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் மோசமடையும் இலங்கை யாழ் போதனா வைத்தியசாலையில் முக்கிய சிகிச்சை நிறுத்தம் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிப்பு 20 ரூபாய் மதிப்புள்ள நாணய குட்டிகள் வெளியீடு லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு மின்கட்டணம் 500 வீதத்தால் அதிகரிக்கப்படலாம் ராஜா கவச்சர் தகவல் திருகோணமலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் சமையல் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்கு இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை திருகோணமலை மாவட்டத்தின் கந்தளாய் பிரதேசத்தில் காவல்துறை நிலையத்திற்கு அருகாமையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருந்ததாக அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதி பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு வழங்கப்பட இருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து கந்தளாய் காவல் நிலையத்திற்கு அருகாமையால் செல்லும் வீதியோரத்தில் சிலிண்டர்களை வரிசையாக அடுக்கி வைத்து பிற்பகல் 2 மணி வரையும் மக்கள் காத்து கொண்டிருந்தனர். சமையல் எரிவாயு வழங்கப்படுவதற்குரிய ஏற்பாட்டை கந்தளாய் வர்த்தக சம்மேளனத்தினர் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்கு வருகை தந்த 2 சிறுவர்கள் ஏமாற்றத்துடன் சிலிண்டரை தூக்க இயலாது ஆளுக்கொரு பக்கமாக நீண்ட நேரம் தூக்கி கொண்டு சென்றதை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் யாழ்ப்பூந்தனா வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பதிற்பணிப்பாளர் எம் நந்தகுமார் தெரிவித்துள்ளார். கண் சத்திர சிகிச்சைகள் நிறுத்தப்பட்டமை தொடர்பாக கேட்டபோதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில் கண் சத்திர சிகிச்சைகளுக்கான மருந்து பொருட்கள் சிலவற்றுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. மேலும் சில மருந்து பொருட்கள் குறைந்த அளவிலேயே உள்ளது. இதனாலேயே சத்திர சிகிச்சை பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மருந்துகள் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றமை தொடர்பில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு நாடாளுமன்ற உறுப்பினரான ராஜித சேனாரத்ன எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் கீழ்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஒருபுறம் மருந்து வெளியேற்றம் அதிகரித்துள்ள நிலையில் மறுபுறம் மருந்து பற்றாக்குறை தீவிரமடைந்துள்ளது. நாட்டில் 250 மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது என அரச மருந்தக கூட்டத்தாபன சுகாதாரத்துறை அமைச்சுக்கு அறிவித்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் வெளியேற்றம் இன்று மேலும் அதிகரித்துள்ளது. பிரெண்ட் வகை மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 3 அமெரிக்க டாலரால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி குறித்த மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 111.37 அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது. அதே நேரம் அமெரிக்காவின் WDI மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 108.24 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தினதும் இந்நாட்டின் முதலாவது சனத்தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பினதும் 150வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 20 ரூபாய் பெறுமதியுள்ள 2 புதிய நினைவு நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் திருமதி சந்திரிகா எல் விஜயரத்னம் மற்றும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் PMP அனுரகுமார் ஆகியோர் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு நினைவு நாணயங்கள் வழங்கி வைத்தனர். மத்திய வங்கி ஆளுநர் அஜித் குமார் கப்ரால், பிரதி ஆளுநர் NDGR தம்பிக்கர், நாணயக்காரர் நிதி அதிகாரி KM அபிஹோன் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் நிரப்பப்பட்டு கெரவலப்பெட்டிய லிட்ரோ எரிவாயு முனையத்திலிருந்து சந்தைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி 80,000 எரிவாயு சிலிண்டர்களை இன்று சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. 3,500 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு மற்றொரு கப்பல் இலங்கையை வந்தடைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த கப்பல் இலங்கைக்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டால் தொடர்ந்தும் நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் பிரேரணையின் பிரகாரம் மின்சார கட்டணத்தை 500 வீதத்தால் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசகர தெரிவித்துள்ளார். ஆனமடுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் இலங்கை மின்சார சபை பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருக்கும் மின் விளக்குகள் மற்றும் மின்விசிறிகளை உட்கார்ந்து பார்க்க வேண்டும், அவற்றை பயன்படுத்தக்கூடாது, அத்தகைய நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது என அமைச்சர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். 2 வருடங்களாக நாட்டில் கொரோனா தொற்று மற்றும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் நிலவும் மோதல்களின் காரணமாக இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் எடுத்துரைத்துள்ளார்.
சமய எரிவாயு தட்டுப்பாடு. திருகோணமலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் மோசமடையும். இலங்கை யாழ் போதனா வைத்தியசாலையில் முக்கிய சிகிச்சை நிறுத்தம். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிப்பு. 20 ரூபாய் மதிப்புள்ள நாணய குட்டிகள் வெளியீடு. லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மின் கட்டணம் 500 வீதத்தால் அதிகரிக்கப்படலாம். ராஜா கவச்சர் தகவல்.